அண்டைக்கு தான் அவாவில இந்த தெய்வம் உருக்கொண்டு வந்திருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய விழானில் பதிகொண்டிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ அகர்ஷண நாகபூசணி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற கும்பாபிஷேக நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். ஓம் அதிமதுரஜாபகஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்கியம் அருணாமதிசய கருணாம் அபிநவகுல சுந்தரீம் வந்தேம். எல்லாம் வல்ல நாகபூஷணி அம்பிகையினுடைய திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் பரிபூரணமாக நிறைந்திருக்க வேண்டுமென்று சொல்லி எம்பிராட்டியை பிரார்த்தித்து இன்றைய தினம் பெரியவிலான் இளவாளை சவாரி வீதியிலே எம்பிராட்டி ஸ்ரீமகா ஆகர்ஷண நாகபூஷணி அம்பிகை கோயில் கொண்டு எழுந்தருளி பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பதற்காக எழுந்தருளி கம்பீர தோற்றத்தோடு வீற்றிருக்கின்றாள். இந்த ஆலயமானது, இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், இந்த ஆலயத்திலே நடந்த அற்புதங்கள், இந்த அம்பிகையினுடைய பெருமைகளையெல்லாம் இத்தனை நேரம் தர்மகர்த்தா சபையிலிருந்து அனைத்து அடியார்களுக்கும் தெரிவித்தார்கள். அந்த ஆதி விக்கிரகம், தொன்மையாக சுயம்புவாக தோன்றிய அந்த ஆதி விக்கிரகத்திலே இருந்து இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் வேத ஆகம பூர்வமாக கலாகர்ஷணம் என்று சொல்லப்படுகின்ற கிரிகையின் மூலமாக கும்பற்றிலே ஏற்றி அதை நூதன விக்கிரகமாக மூலமூர்த்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆகர்ஷண நாகபூஷணி அம்பிகையினுடைய அந்த நூதன விக்கிரகத்திலே அந்த ஆதிசக்தியையும் அதனோடு வேத மந்திரங்களினுடைய சாநித்தியத்திலும் அந்த அம்பிகை இங்கே கம்பீர தோற்றத்தோடு வீற்றிருக்கின்றாள். எம்பிராட்டியினுடைய இந்த பரிபூரணமான அருள் எல்லா அடியார்களுக்கும் கிடைக்க ஆகமபூர்வமாக வேதபூர்வமாக அத்தனை கிரிகைகளும் நடைபெற்று வருகின்றது. இப்போது மண்டலாபிஷேக பூஜைகள் யாவும் நடைபெற்று வருகிறது. 108 சங்காபிஷேகத்தினோடு இந்த மண்டலாபிஷேக பூஜைகள் யாவும் இனிதே நிறைவு பெற இருக்கின்றது. அம்பிகையினுடைய திருவருள் அனைத்து அடியார்களுக்கும் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஓம் நம பார்வதி பதயே. பெரியவிழான் பதிவிலே கோயில் கொண்டு தன்னை நாடி தேடி ஓடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ ஆகர்ஷண நாகபூஷணி தாயினுடைய திருவடிகளையும் போற்றி பெருமாட்டிக்கான பூஜைகளை எல்லாம் சிறந்த முறையிலே ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அந்தன பெருமக்கள் பாதம் பணிந்து போதுதான் அறத்தை சம்பாதிப்பவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே நித்திரையின் போதுதான் இன்று பலருக்கு தர்மம் அறம் சேருகிறது. நீங்கள் எல்லோரும் சிந்தித்துக் கொள்ளலாம், இது என்ன, இவன் நித்திரையின் போதுதான் அறம் சேருகிறது என்று சொல்கிறானே. அப்படியே 50 வீதமான அறத்தை பெற்றுவிடலாம். இன்றைக்கு பல அதிலும் பலர் இருக்கிறார்கள். எப்படியானவர்கள் என்றால் கெட்ட கனமா கண்டு அமலாக புழுங்கி
1979 ஆண்டு குடிசை வீட்டில் தான் இருந்த நாங்கள். அந்த நேரம் எனது தாயார் என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்போவும் சொல்லுவா, நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் கிடைக்குது இல்லையேன்னு சொல்லி நடுக்க கவலைப்படுவா. அந்த நேரங்களில் வெள்ளிக்கிழமை கால பகுதியில் சொல்லுவா, இப்படியே எழுப்பினோன்னு சொல்லுவா, நான் பறக்க போகிறேன், ஒரு கிளவி வந்தது, கடல் கடந்து வந்தது என்று சொல்லி இப்படியே நடுக்க சொல்லி கொண்டிருப்பாள். அப்போ சொல்லி கொண்டிருக்கேக்க, இந்த தாயார் தான் வந்து வாவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறான்னு சொல்லி எங்களுக்கு அது விளங்கி கொள்கையில், நாங்களும் ஒரு சின்ன பிள்ளைகளாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவா. கஷ்டங்கள் எங்களை வந்து மூழ்கி கொண்டிருந்த நேரங்களில் வந்து எனது தாயார் அதை வந்து நம்புறா இல்லை. நம்பாமல் இருந்த பொழுது இந்த தாய் ஒரே கனவில் வந்து வந்து எனது தாயாருக்கு சொற்பனத்தில் வந்திருக்கிறேன்னு வா, தான் பறந்து வந்திருக்கிறேன்னு வா, கடல் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லுவா. நாங்களும் குழந்தையாக இருக்கிற பொழுது எங்களால் நம்ப முடியலை, இப்படி எங்களை காலங்கள் கடக்க எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதங்களை தந்து கொண்டிருப்பான்றது தெரியலை. அப்போ எங்களோட கல்யாணம் ஒன்றுக்கு என் அண்டின்ற கல்யாணத்துக்கு போன பொழுது எனது தங்கச்சியும் எங்களுடைய ஒரு அண்டி முறையானவாகவும் எங்களை குளிக்கிறதுக்கு குடிக்கொண்டு குளத்துக்கு போயிருக்கிறாள். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கேக்க குடிக்கொண்டு போனாச்சு. போன நேரம்
ஏன்னா அது அந்த ஆண்டி வந்து என்ன கேட்டால், தங்கச்சி உங்களோட உங்களோட தங்கச்சி வந்த வங்கி அண்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லையே என்னோட வேற இல்லை, இதில் நின்றவா காணையிலேன். அப்போ நிறைய குஞ்சு குருமன் எல்லாம் குளிச்சு கொண்டு நிற்கினேன். அப்போ நான் அந்த இடத்துல போய் கேட்க அந்த ஆண்டி சொன்னால், தங்கச்சி உங்கள்கிட்ட தானே நான் உங்களோட தங்கச்சியை விட்டுட்டு போனான், நீங்கள் என்னண்டு இப்படி கவனம் இல்லாமல் இல்லாமல் இருந்திருக்கிறீங்களேன். அப்போ நான் அழுது கொண்டு கேட்டேன், அந்த கடல் அந்த தண்ணியில் பாருங்கோ தலைமுடி மிதக்குது, எனது தங்கியாக தான் இருப்பாண்டு. அப்போ அவ தூரவா பார்த்துட்டு சொன்னா, ஓ முடி மிதக்குது, நான் போய் பிடிச்சு கொண்டு வாரனேன். அவ மீனை போல நீந்தி கொண்டு போய் அந்த இடத்துல பிடிக்க போயக்குள்ள அவாவுக்கு தங்கச்சியே முடி தங்கச்சியில் பிடிச்சிட்டா, ஆனால் அவாவையும் அந்த குளம் இழுத்து போட்டு இழுத்த நேரம் அவா என் அண்டின்ற இன்னும் ஒரு தங்கச்சியார், அவாவும் எனக்கு அண்டி முறையானவா தான், அவாவும் ஓடி போய் ஐயோ எனது அக்காவும் தாழ போகிறான்னு சொல்லி அவள் தண்ட அக்காவை எடுக்க போகிற நேரத்தில் அக்கா சொன்னா, என்னையும் முழுக்குது நான் திரும்பி வாரனேன்னு சொல்லி வந்துட்டேன். வந்தால் நான் எனக்கு 8 வயசு. அப்போ சொன்னா, அம்மா நீ ஓடி போய் எங்களுடைய அம்மாக்களுக்கு கல்யாண வீட்டில் ஓடி போய் சொல்லுன்னு சொல்லி 2 மைல் தூரம் அளவில் நெல் வயல் காட்டுக்களாலே நான் ஓடி வாரேன். ஓடி வந்து அம்மாவுக்கு சொல்ல, அம்மா சொன்னா, நீ என் குழந்தைய நீ பெளியெடுக்க வருவாயா இருந்தால் ஆச்சு, உன்னை நான் முச்சந்தியில் போட்டு உன்னை கொளுத்துவேனு சொல்லி திரும்பி அவை 2 மைல் திரும்பி வாரத்துக்கிடையில் எனது அண்டியை தூக்கி பாலை அந்த வரம்பில் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அவள் ஐயான்றா அம்மான்றா எனது தங்கைய காண இல்லை. அந்த அயல் அவர் வந்து சொல்லிச்சுன்னா, அம்மா இந்த ஒரு பிள்ளை தான் இருந்தவா, ஒரே ஒரு பிள்ளைகளும் இல்லையம்மான், இங்கே வா, நீ எங்கே உன் தங்கச்சியை கைவிட்டனே, நான் சொன்னேன் இல்லை என் தங்கச்சியை நான் கண்டனானன்ட்டு. திருப்பி ஒரு மனத்தியாலத்தால் அந்த அயலவர்கள் போய் அந்த தேடி பிடிச்சு கொண்டு வரும் பொழுது எனது தங்கையை வந்து ஒரு மனத்தியாலத்தால் அந்த தாமர குளத்தில் இருந்து கொண்டு வந்தாங்கள். தங்கச்சி இந்த கை இந்த வண்ணம் இருந்தபடி தலைமுடியில் கொண்டு வந்து வரம்பில் போட்டாங்க. எத்தனையோ 1000 பேர் கேட்டாங்கள், அம்மா இந்த குழந்தையத்தா நான் அந்த உயிரை உனக்கு எடுத்து தரலாமண்டு. எனது தாயார் சொன்னால், அவள் ஆட்சி கொள்றதுக்காக என்ற குழந்தையை எடுக்க வந்திருக்கினோம், ஆனால் நான் தரமாட்டேனன்னு சொல்லி அன்றைக்குத்தான் அவாவில் இந்த தெய்வம் உருக்கொண்டு வந்திருக்குது. நாங்கள் சிறியவர்களாக இருந்தபடி எங்களால் உணர முடியவில்லை. எனது தங்கையை கொண்டு போய் காம்பராவில் போட்டுட்டாங்கள். எனது தாயார் சொன்னால், அந்த குழந்தையையும் காம்பராவாலே எடுத்து இந்த குழந்தைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யலாம் தானேன்ட்டு டாக்டர் சொன்னார். அம்மா நான் காம்பராவில் இருந்து எடுத்து நீங்கள் சொன்னதின்படி நாங்கள் செய்கிறோம் ஏனென்று சொன்னார். ரிப்போர்ட்டருக்கு அவள் பதில் கொடுக்கணும், போலீஸ்காரன் வந்து நிற்கிறார் போலீஸ்க்கு பதில் கொடுக்கணும், அதால் அவைகள் வந்து அந்த காம்பராவில் இருந்து செச்சரில் கொண்டு வந்து அவாக்கு மண் தண்ணியல் எல்லாம் எடுத்து கொண்டு இருந்த பொழுது 1.5 நாளில் எனது தங்க கண் முழிக்கிறார். எனது தங்கையை வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறார், அம்மா உங்களை குளத்தில் போட்டது ஒரு மாமாவா அப்பாவா அம்மாவான்ண்டு, இவா எல்லாத்துக்கும் கண்ணிலேயே சொன்னா இல்லையண்டு. அப்படி சொல்லி கொண்டு இருந்த பொழுது டாக்டர் கேட்டார், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த அடக்கத்தில் இருந்த உயிர் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பிரிய போகுது, நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம்ண்டு. அந்த ஆண்டி என்ற வாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அரை மணித்தியாலத்தில் வந்து சொன்னாங்கள், அந்த ஆண்டின்ற இருதயம் படித்து வாய்க்கால மூக்கால ரத்தம் கக்குதுன்னு சொல்லி. அவள் கதைச்சு கொண்டு இருந்தவாவுக்கு ஏன் வாய்க்கால மூக்கால ரத்தம் கக்குது, இந்த குஞ்சு தானே காம்பரால் இருந்து எடுத்துக்கொண்டு வந்ததுன்னு சொல்லி இப்படி பிரச்சனை எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்கள். இவா கண் முழிச்சு கதை சொல்லுறேன். கேட்டாங்கள், பிள்ளைய அம்மாவா குளத்தில் போட்டது இல்லை, அப்பாவா இல்லை, மாமாவா இல்லை, இப்படியே இருந்தால் டாக்டர் சொன்னாங்க அந்த குஞ்சு அந்த குழந்தை வந்து இறந்து விட்டது, இந்த குழந்தைக்கு உயிர் வந்து விட்டு. அப்போ தான் நாங்கள் ஒரு கொஞ்சமாவது நம்பக்கூடியதாக இருந்தது. அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டு இருந்த பொழுது அவள் சொன்னது, நைனாதிவு அம்மன் தான் தான் வந்திருக்கிறனண்டும், இந்த குழந்தைய தான் மீட்டெடுத்து தந்ததாயும், அதை வைகாசி மாதத்தில் நாங்கள் ஒரு தாயாக நினச்சி அவளுக்கு ஒரு மடையொண்டை போடணும்னு யோசித்து அந்த மடியையும் போட்டு
இப்படியான காலகட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது எனது தாயாரில் தான் ஏழைகளுக்கும் துன்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவைகளுக்கும் தான் வாக்கு கொடுக்கணுமென்றதையும் அந்த மட போட்ட நேரங்களில் அவ வெளிக்கொண்டு எனது தாயாரில் இருந்து வந்து எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ கஷ்டங்களையும் அவ உருவாக்கி கொண்டு போன காலகட்டத்தில் இவாவை நாங்கள் வெளிக்காட்ட இல்லாமல் போனது ஏனென்று சொன்னால் அதை வந்து நம்பக்கூடிய தன்மை இல்லாத நாங்கள் அயலவத்தரோடு இருந்ததும் எங்களுடைய அயல்கள் வந்து இவ தெய்வத்தை வச்சிருக்கணுமா பேயை வச்சிருக்கணுமா பிசாசை வச்சிருக்கணுமான்னு சொல்லி கொண்டிருந்த காலகட்டங்களில் அவாவை அவாவுடைய அற்புதங்களை நாங்கள் அமர்த்தி வச்சிருந்ததால் நாங்கள் நிறைய துன்பங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே நாங்கள் அந்த மண்ணையும் அந்த நிலத்தையும் எங்களால் மீள முடியாமல் நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். எனது தந்தையார் அந்த பூமியை விற்று தாயாரை கொண்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அது வந்து பெரியவளான் என்ற இடத்துக்கு அவாவை நாங்கள் கொண்டு வந்து ஒரு சின்ன குடிசை ஒன்று அமைச்சு எங்களோடு சேர்ந்து அவாவும் கஞ்சியும் கூழுமாக இருந்து 89 இந்த பெரியவளான் என்ற இடத்துக்கு அவாவை நாங்கள் கொண்டு வந்தோம். 90 கால பகுதியிலே எனது சகோதரன் எனது தந்தையாரிடம் போய்விட்டார். போய் 91 கடைசி கால பகுதியிலே என்னையும் எனது கணவரையும் அந்த இடத்துக்கு எடுத்துச்சினோம். 94-95 இந்த இடத்தை விட்டு அவைகள் இடம்பெயர்ந்து போய் சகோதரங்களும் எனது தாயாரும் அந்த இடத்துக்கு ஒருதருமே இல்லாமல் அவ தன்னை நீங்கள் எல்லாரும் போனாத்தான் தன்னை இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆளாக்கி நீங்கள் என்னை வழிகாட்டுவீர்கள் என்ற ஒரு தன்மையை அவ அடைஞ்சிருக்கிறா போல இருக்குது. எனக்கு தெரிய இல்லை எந்தெந்த உறவு எந்தெந்த இடத்துல யார் யார் எப்படி துன்பப்படினமோ அவைகளுக்கும் எங்களால் ஏலக்கூடிய சதுர உதவிகளையோ பண உதவிகளையோ எங்களால் முடிஞ்சு செய்து மாமா மச்சான் சித்தப்பன் என்ற அந்த சின்ன சின்ன சிறு உதவிகளோடும் நாங்கள் இவாவை கட்டி எழுப்போணும் என்று சொல்லி நடந்து கொண்டு இருந்த பொழுது எவ்வளவோ துன்பத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது எனது உயிரை நான் மாய்க்கும் பொழுது ஒரு இடத்துல போய்கொண்டிருந்த பொழுது ஒரு ஆள் வந்து சொன்னா உனக்கென்று நான் பெரியோரு இது வச்சிருக்கிறேன் ஆனால் நீ எங்கே போகிற என்று சொல்லி ஒரு கிளவி கேட்டா. எனக்கு யாரென்று தெரியவில்லை. நான் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு விலாசத்தை ஒரு தாயார் கேட்டா. நான் சொன்னேன் அம்மா நான் இந்த இடத்துக்கு புதுசு எனக்கு இந்த விலாசம் சொல்ல தெரிய இல்லையென்று. நான் லண்டனில் தான் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த இருந்த இடத்துல தான் நான் ஐயாட்ட கேட்டேன். ஐயா ஒரு கனவு ஒரு வயசானவ வந்து என்ன கேட்குறா தனக்கு நிறைய நகை போடணும் நான் ஊரை சுத்த வேணும் தனக்கு பாவாடை சட்டை கட்டி நான் பார்க்க வேணும்னு சொல்லி அப்போ நான் ஐயாட்ட கேட்க ஐயா சொன்னேன் நீங்கள் ஒரு குல தெய்வத்தை ஏதோ வச்சு கும்பிட்றீங்கள் போல இருக்குது அதுதான் அவ அப்படி கேட்குறான். அப்போ அப்படி இருந்த பொழுது நான் லண்டனில் ஒரு உணவகம் உண்டு நான் ஆரம்பித்த பொழுது காலையில் நான் 5 ரூபாவுக்கு ஒரு உணவு வித்தனன்னு சொன்னால் 2 ரூபாவை நான் இவாவை நினச்சி நான் அந்த உண்டியெல்லாம் போட்டுடுவேன். அவருடைய தந்தையார் எனது மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்த பொழுது எனக்கு 50 ரூபாய்க்கு வழி இல்லாத காலகட்டத்தில் என்னை கொண்டாந்து விட்டுருக்கேக்க நான் 500 ரூபாய்க்கு எப்படி டிக்கெட் போடுறதுன்னு யோசிச்சு கொண்டு இருந்த பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓர்டர் ஒன்று வந்தது. அந்த ஓர்டரில் நான் இவருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அனுப்பி போட்டு இருந்து கொண்டிருக்கேக்கில் எனது உண்டியலை உடைச்ச பொழுது அதில் ஒரு 300 ரூபா காசு இருந்தது. அந்த 300 ரூபாவை நான் என்ன செய்தேன் மாற்றி போட்டு எனது கணவருக்கு சொன்னேன் என்னால் முடிய இல்லை நீர் ஒரு அத்திவேரத்தை போட்டு வேண்டுமென்று சொல்லி. அப்படி இருந்த பொழுது எனது சகோதரங்கள் எனது தாயார் எல்லாரும் சொல்லினோம் நீ 1.5 கோடி கடனில் இருக்கும் பொழுது நீ இந்த அத்திவேரத்தை போடேக்க இது எவ்வளவோ துன்பத்தை நீ அனுபவிக்க போகிற என்னத்துக்காக என்று சொல்லி எனது சகோதரங்கள் எனது தாயார் மறைமுகமாக எனக்கு சொல்லுவின. நான் இதை 300 ரூபாவை நான் இங்கே அனுப்பி அந்த அத்திவாரத்தை போட்டுக்கொண்டிருந்த பொழுது எனது இளைய சகோதரன் சொன்னார் பரவாயில்லை தானும் தன்னால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் என்று சொல்லி. அப்படி செய்து கொண்டு இருந்த பொழுது நான் வீடு ஒன்று கட்டுவதாக நான் கல்லை அறுத்து வச்சிருந்த பொழுது நான் கல்லில் கட்டுவோம் என்று சொல்லி நான் ஒரு 2000 கல்லை இந்த இடத்துல இவாக்காக
கொடுத்த பொழுது எனது சகோதரன் வெளியில் போயிட்டு வந்து சொன்னார், நான் வெள்ளக்கல்லில் கட்ட போகிறேன், உங்களுக்கு விருப்பமானு சொல்லி. இது நான் செய்தால்தானே நான் உங்களிடம் இருந்து விருப்பம் கேட்கறது. அவா செய்யக்கல என்னிடம் யார் விருப்பம் கேட்கறதுன்றதை நான் சொன்னேன். அதுதான் இந்த வெள்ளக்கல்லி அவை அமைச்சு வச்சிருக்கணும். அடுத்ததாக அடுத்த மண்டபத்தை கட்டிக்கொண்டிருந்த பொழுது எனது இரண்டாவது சகோதரன் சொன்னார், தான் அந்த இரண்டாவது மண்டபத்தை கட்டுறேன்னு சொல்லி. ஆனால் நான் 300 ரூபாவில் தான் இந்த அவாவின் அத்திவாரத்தை நான் போட்டேன். இரண்டாவது மண்டபத்தை போட்டு முடிஞ்ச பொழுது நான் யோசித்தேன், எல்லாரும் நான் அத்திவாரத்தோடு நிப்பாட்டிட்டேனே, எனக்கு ஒரு பங்களிப்பும் இல்லாமல் நான் போகிறேனேன்னு சொல்லி அடுத்த வில்லு மண்டபத்தை நான் கட்டினேன். கட்டி கொண்டு இருந்து கொண்டிருந்த பொழுது இந்த உறவுகள், தான் அதை செய்துதாரேன், இதை செய்துதாரேன், அந்த அம்மனை செய்துதாரேன், எனது அண்ணன் அடுத்த எனது அண்ணனின் குழந்தை எழுந்தருளிய செய்து தந்தார். யாருமே கணக்கு கூட பார்க்காத அளவுக்கு தந்திருக்கிறான்னு சொன்ன இன்னும் எனது குழந்தைகளுக்கும் எங்களோட உறவுகளுக்கும் இன்னும் மேலும் மேலும் எங்களை போல இன்னும் ஒரு உறவுகளும் துன்பப்படாமல் நோய்வாய்ப்படாமல் சுமங்கலியாகவும் மாங்கலியத்தோடும் அவ நிறைய அற்புதங்களையும் நல்ல குழந்தைகளாயும் இந்த ஒரு ஊனமற்றவைகளாயும் இருக்காத அளவுக்கு அவ அருள் புரிய வேண்டுமென்றதைத்தான் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். நிறைய அவன் அற்புதங்கள் இருக்குது. அவன் அற்புதங்களை நிறைய சொல்ல போனால் எங்களோட உறவுக்கும் அவாவுக்கும் நிறைய பகைகள் உண்டாகிவிடும். அதால் அவாவின் அற்புதங்களை நான் இந்த இடத்துல சொல்ல மறுக்கிறேன். அவை அவை நம்பிக்கை வச்சு அவையின் அற்புதங்களை அவை எடுக்க வேணுமென்றதை நயனை நாகபூசணி அம்மனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மூதாதையர் செய்த பாவங்களையும் மூதாதையர் செய்த கர்மாக்களையும் இவாவிடம் ஒப்படைச்சு இவா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்களோட மக்களையும் எங்களோட உறவுகளையும் எங்களோட மூதாதையர்கிட்ட எது எது செய்யக்கூடாததுகளை எங்களோட மூதாதையர் செய்துச்சினமோ அவ்வளவுத்தையும் அடுத்த சந்ததிகள் நாங்கள் யாரும் இதை செய்யக்கூடாதுன்றதை இவாவிடம் நான் ஒப்படைச்சு கொள்கிறேன்.